வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி ரெசிபி வந்து பேன்கேக் செய்ய போகிறேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னு சொல்லி ஒரே டென்ஷனாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ஐடியா வந்துச்சு பேன்கேக் செய்வோன்னு சொல்லி. அது நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக வந்துச்சு. அதனால் உங்களுக்கு இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், உங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்களாம் விருப்பப்படுவாங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் இங்கே ஒரு முட்டை எடுத்துருக்குறேன். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கிறணும். இப்போ நான் இதுக்கு 1.5 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். இங்கே 1/2 டீஸ்பூன் உப்பும் 2 டீஸ்பூன் சுகரும் சேர்க்குறேன். சுகர் வந்து குறைவாக சேர்க்குறேன். இன்சுலின் நான் அணியோடு தான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் தேவையாக இருந்தால் சேர்த்துக்கிறேண்ணா. இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேண்ணா. ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பால் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். பசும்பால் தான் நான் சேர்த்துருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் பேனில் பட்டர் கொஞ்சம் சேர்த்து இதை மெல்ட் பண்ணி இதில் சேர்க்க போகிறேன். அப்புறம் நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். பட்டர் இல்லாட்டி நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பட்டர் மெல்ட் பண்ண பேன்லே நான் பேன் கேக் ஊற்ற போகிறேன். இப்போ ஒரு மறுபக்கத்தை திருப்பி போட்டுக்கொள்ளணும். என்னட்டு ஒரு ட்ரை நட்ஸ் இருந்துச்சு, பாதாம், பிஸ்தா, கஜு, இது மூணையும் நல்லா இடித்து இதோடு சேர்த்து இப்போ அடுத்த பேன் கேக்கெல்லாம் போட போகிறேன். இது ஆப்ஷனல், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கும் வச்சு விடலாம். இந்த பேன் கேக்கை வந்து வாழைப்பழம், தேன், பீனட் பட்டர் அதுங்களோட சேர்த்து சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.